The theme of this message is foresight and insight. Indha thoodinudaiya andha mukkiyamaana saaramsam enna vendral tholai nokku paarvai adhe nerathile ul nokku paarvai. Praise the Lord. Kathirku stotram. At the outset itself I would like to make a confession. Naan velirangamaga oru arikkai naan solla virumbugindren. With all my ability, if God is not in this place, nothing is going to happen. தேவன் தாமே இந்த ஸ்தலத்திலே இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. With all my ability, nothing is going to happen. என்னுடைய எல்லா திறமையினாலும் ஒன்றும் சம்பவியாது. I'm going to speak only dead words to you. நான் வெறும் செத்த வார்த்தைகளையே உங்களிடத்திலே சொல்ல போகின்றேன். So let's all get together and praise God that God himself might speak through these words. இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் தாமே நம்மோடு கூட பேசும்படியாக நாம் சற்று ஜெபிப்போமாக. All that is death within us should be removed and life should be found within us. நமக்குள்ளே காணப்படுகிற அனைத்து செத்த காரியங்களும் நீக்கப்பட வேண்டும். ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். In this entire sermon, not all words might speak to everyone. இந்த முழு பிரசங்கத்திலும் எல்லா வார்த்தைகளும் எல்லாரோடும் பேச முடியாது. But there will be something for everyone in these words. என்றாலும் இந்த வார்த்தைகளிலே ஏதேனும் ஒன்று சிலருக்கென்றே அது காணப்படும். Will be there for everyone. அது எல்லாருக்கென்றும் காணப்படும். So through these words God should speak to us. இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் தாமே நம்மோடு பேச வேண்டும். For that let us all praise God. அதற்காக நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 I would like to read two pieces of scripture. இரண்டு வேத பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகின்றேன். Turn to Proverbs, நீதிமொழிகள் chapter 29 and verse 18. 29 அதிகாரம் 18 வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவன். Where there is no vision the people perish, but he that keepeth the law happy is he. I would like to make an explanation here. இங்கு நான் ஒரு சிறு விளக்கத்தை தர விரும்புகின்றேன். In Tamil it says தீர்க்கதரிசனம் or prophecy. தமிழ் மொழி பெயர்ப்பிலே தீர்க்கதரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In English it says vision. ஆங்கிலத்திலோ அது தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the Tamil translation has to be understood not as prophecy but as far sightedness. இங்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த தமிழ் பதத்திலே அது தொலைநோக்கு என்று நாம் அதை எடுத்துக் கொள்வோமாக. So where a person cannot look ahead, where a person does not have foresight, or where a person lacks vision, he will perish. எந்த இடத்தில் ஜனங்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறார்களோ, எந்த இடத்திலே ஜனங்கள் தரிசனம் இல்லாமல் காணப்படுவார்களோ, அங்கு அவர்கள் சீர்கட்டு போவார்கள். So that word is not just prophecy, it is an ability to have a vision far away. இது தீர்க்கதரிசனம் என்றல்ல, தொலைநோக்கு காரியத்தை குறித்ததான ஒரு தரிசனம். Another verse, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், then another verse, இன்னொரு வசனம், chapter 30, Proverbs chapter 30 and verse 12. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 12 வசனம். தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. There is a generation that appear in their own eyes and it is not washed from the filthiness. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So foresight means an ability to look ahead. தொலைநோக்கு என்று சொல்லும் பொழுது தொலைவில் அப்பால் உள்ளதான காரியங்களை காணுகின்றதான ஒரு திறமை. Insight means an ability to look deep within something. உள்நோக்கு என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே காணப்படுகின்றதான அந்த காரியங்களை கண்ணோக்குகின்றதான ஒரு காரியம். The first verse that we read speaks about foresightedness. முதலாவது நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியானது அது தொலைநோக்கை அது குறிப்பிடுகின்றது. Second verse that we read speaks about our ability to look within ourselves called insight. இரண்டாவதாக நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியானது அது உள்நோக்கை நமக்குள்ளாக காணப்படுகின்றதான அந்த காரியத்தை அறிய முற்படுகின்றது. Life is a journey. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம்.
Every moment of our life, from the womb to the tomb, we are journeying. நாம் கர்ப்பத்தில் தோன்றிய நாள் முதற்கொண்டு நாம் கல்லறைக்கு போகின்ற வரைக்கும் அது ஒரு யாத்திரையாகவே பிரயாணமாகவே காணப்படுகிறது. When we eat, when we sleep, we are traveling through time. நாம் சாப்பிடும் பொழுது, நாம் உறங்குகின்ற பொழுது, நாம் அப்படியே நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். Even now as we are sitting and listening to the word of God, we are now traveling in life's journey. நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றோம். As we travel through life and make this journey, foresight and insight are very important. நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொலைநோக்கு பார்வையும் நம் உள்நோக்கு பார்வையும் மிக மிக அவசியமானது. If we do not have these two, then as we travel, we won't know where we are traveling, we will be going in the wrong direction and we will suffer a lot of damage and loss in our lives. நம்முடைய இந்த பிரயாணத்திலே இந்த தொலைநோக்கும் உள்நோக்கும் இல்லாமல் நாம் அப்படியே இந்த பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்றால் நாம் எங்கேயோ வழி தப்பி நம்முடைய இலக்கை தவற விட்டுவிட்டு எங்கேயோ நாம் மோதி அலசடி படுபவர்களாக காணப்படுவோம். So we should know what is ahead and we should also know what is inside of us. தொலைநோக்கிலே என்ன காண படுகிறது என்பதை நாம் முற்றிலுமாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உள்நோக்கு பார்வையும் நமக்கு காணப்பட வேண்டும். God willing, we will go into the details of this in the days to come. கர்த்தருக்கு சித்தமானால் வரப்போகிறதான நாட்களிலே இதை குறித்து நாம் தெள்ள தெளிவாக நாம் படிப்போம். Now about foresight, I would like to divide into three parts. நாம் இந்த தொலைநோக்கை காணுகின்ற பொழுது நான் அதை மூன்று விதமாக பிரிக்க விரும்புகின்றேன். Where is the world going? இந்த உலகமானது எங்கே போய்கொண்டிருக்கிறது? Where, sir, that's the first part. அது முதல் பகுதி. Secondly, where are we or the church going? நாம் சபையாக எங்கே போய்கொண்டிருக்கின்றோம்? That's the second part. அது இரண்டாவது பகுதி. Thirdly, where are you going? மூன்றாவதாக நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? That is the third part. அது மூன்றாம் பகுதி. So we are all traveling through time collectively and individually. Where are we going is the question. முதலாவதாக நாம் எங்கே போகிறோம், மொத்தமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், அதுதான் முதல் கேள்வி. So that's what we are going to see now. அதை தான் இப்பொழுது நாம் காண வேண்டும். First of all, we'll see where the world is going, where it is heading. இந்த உலகமானது எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். Are we just going away on through time like thousands of years have passed already, or like scientists say millions of years have passed already? Are we going to go ahead another million years? விஞ்ஞானம் சொல்லுவது போல ஏற்கனவே மில்லியன் மில்லியன் ஆண்டுகள் கடந்து போய்விட்டது, இதுபோல நாமும் கூட அடுத்த மில்லியன் ஆண்டிற்கு கடந்து செல்ல போகின்றோமா? Or is it going to get better and better in this world? இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் மேன்மை அடைந்து மேன்மடைந்து செல்லுகின்ற போது, Or is it going to get worse and worse? இல்லாவிட்டால் நம்முடைய கிரியைகளிலே மிகவும் மோசமாக நாம் மாறிக்கொண்டு போகிறோமா? What lies ahead for this world? இந்த உலகத்திற்கு முன்னோடியாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? To know what lies ahead, it will be good if we can look back a little. இந்த உலகத்திற்கு முன்பாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் முன்பாக இந்த உலகத்தின் பின்னால் என்ன காணப்படுகிறது, என்ன வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2000 years ago, Jesus, when he was in this world, gave some indications as to what is going to happen in this world as the years roll by. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே காணப்பட்ட பொழுது இந்த உலகத்திற்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதான காரியங்களை அவர் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். And he gave a few signs and symptoms to show how we can know where the world is heading. இந்த உலகமானது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளும்படியாக சில அடையாளங்களை அவர் காண்பித்து போயிருக்கின்றார். In one moment of time, the disciples, some disciples asked Jesus, Jesus, when is the end of the world going to take place? When are all these dangerous things going to happen? ஒரு குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து, ஏ ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு என்ன சம்பவிக்க போகிறது, இந்த உலகத்திற்கு எப்பொழுது ஆபத்து வரப்போகிறது என்றெல்லாம் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள். Then Jesus gave them some signs. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சில அடையாளங்களை அவர்களுக்கு சொன்னார். Read Mark chapter 13 verses 6 and 8. மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 6-8 வசனங்கள்.
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். For many shall come in my name, saying, I am Christ, and shall deceive many. For nation shall rise against nation, and kingdom against kingdom. And there shall be earthquakes in diverse places, and there shall be famines and troubles. These are the beginnings of sorrows. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So Jesus was saying, as time goes by and the world nears an end, these signs will take place. இந்த உலகமானது கடந்து செல்லுகின்ற பொழுது, அது முடிவை நெருங்குகின்ற பொழுது, இத்தகைய அடையாளங்கள் நடைபெறும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். Very briefly we look at some of them. நாம் அதை சுருக்கமாக சிலவற்றை உற்று நோக்குவோம். So we can understand where this world is going. இந்த உலகமானது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அப்பொழுது அறிந்து கொள்ளலாம். In one of the verses that we just read, Jesus said, "Don't be deceived, many will come and will say, will claim to be Christ themselves and will try to deceive many." இங்கே நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியில், என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். Like never before, today there are at least 15 people who are alive who claim they are Christ. இதற்கு முன்பு போல் இராமல் இப்பொழுது சற்றேறக்குரிய 15 பேர் அவர்கள் உயிரோடு இருக்குகின்ற காலத்தில் தானே நானே கிறிஸ்து என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். Right now they are alive. இப்பொழுதே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த 15 பேரும் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். This has not happened before like this to such an extent. இது போல் இதற்கு முன்பாக நடந்ததில்லை. Few people have risen, but now more and more people are rising up and saying, I am Christ. சிலர் எழுந்தார்கள், இப்பொழுது அநேகர் எழுந்திருந்து நானே கிறிஸ்து, நானே கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். So this deception is increasing, proving that this world is getting ready for something. இந்த வஞ்சனையானது, இந்த உலகமானது, அது ஏதோ ஒரு ஆக்கிரைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. Secondly, இரண்டாவதாக, we saw wars. இங்கு யுத்தங்களை காணுகின்றோம். Nation will rise up against nation, kingdom will rise up against kingdom. ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்திற்கு விரோதமாகும், ஒரு ஜனக்கூட்டம் இன்னொரு ஜனக்கூட்டத்திற்கு விரோதமாகும் யுத்தம் செய்கிறது. The time between Jesus uttering this prophecy and our time is 2000 years. இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்கதரிசனத்தை அவர் உரைத்த காலத்திற்கும் நம்முடைய காலத்திற்கும் இடைப்பட்டதான அந்த கால கட்டமானது 2000 வருடங்கள். In those 2000 years, only two world wars have taken place. இந்த 2000 ஆண்டுகளிலே இரண்டு உலக மகா யுத்தம் தான் நடைபெற்றிருக்கிறது. Both those world wars have taken place only in the past few years. அந்த இரண்டு உலக மகா யுத்தங்களும் கூட கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தான் நடைபெற்றது. In the 20th century, more people have died than in the past 2000 years. இந்த கடந்த கால கட்டத்திலே 2000 ஆண்டுகளாக மரிக்காத அத்தகைய ஜனக்கூட்டமானது அதிக எண்ணிக்கையில் இப்பொழுது மரிக்கிறார்கள். In the 20th century. இந்த 20th நூற்றாண்டிலே. So wars are increasing and is reaching a peak. யுத்தமானது அதிகரித்து கொண்டே வருகிறது. அது ஒரு உச்ச கட்டத்தை எட்டிவிட்டது. The world is getting ready for a third war, world war. இந்த உலகமானது மூன்றாவது உலக மகா யுத்தத்திற்காக தன்னை ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறது. So many things taking place which I can tell you, but I want to be brief. அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது என்றாலும் நான் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். Thirdly, earthquakes. மூன்றாவதாக பூமி அதிர்ச்சிகள். You know, in the internet you can get news of earthquakes going on every day. ஒவ்வொரு நாளும் பூமியினுடைய பகுதிகளிலே பூமி அதிர்ச்சி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பதை இன்டர்நெட் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எவ்ரி டே தேர் ஆர் எர்த்குவேக்ஸ் இன் தி வேர்ல்ட். ஒவ்வொரு நாளும் உலகத்திலே பூமி அதிர்ச்சி நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. இட்ஸ் நாட் பீன் லைக் திஸ் பிஃபோர். இதற்கு முன்பாக அப்படி அல்ல. இஃப் யூ லுக் அட் தி பீரியட் ஃப்ரம் 1000 டு 1800 AD, 1000 AD டு 1800 AD, கிறிஸ்துவுக்கு பின்னால் 1000 முதற்கொண்டு 1800 ஆண்டுகள் வரைக்கும், that span of 800 years, அந்த 800 ஆண்டு காலம் வரைக்கும், only 21 major earthquakes have taken place. 21 பெரிய பூமி அதிர்ச்சிகள் மாத்திரமே நடைபெற்றிருக்கிறது. But today in one year
there are many more major earthquakes. என்றாலும் இன்றைக்கு ஒரே ஆண்டிலோ அநேக பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. So the earth is losing its stability. இப்பொழுது இந்த பூமியானது தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து கொண்டு வருகிறது. So what Jesus said about earthquakes 2000 years ago is increasing and reaching a peak. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி அதிர்ச்சியை குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது இப்பொழுது அதிகரித்துக் கொண்டு அது உச்ச கட்டத்தை நெருங்கிக் கொண்டு வருகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, in the book of Daniel we read that in the last days knowledge will increase. கடைசி நாட்களிலே அறிவு பெருகிப்போம் என்று தானியேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். Read that in Daniel chapter 12 and verse 4. தானியேலின் புஸ்தகம் 12:4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். But thou, Daniel, shut up the words and seal the book even to the time of the end. Many shall run and to and fro, and knowledge shall be increased. So in the time of the end, knowledge shall be increased. முடிவு காலத்திலே அறிவு பெருகிப்போம். Scientists call the coming of the internet as the knowledge explosion. இப்பொழுது இன்டர்நெட்டினுடைய வருகையின் மூலமாக இந்த அறிவியலாளருடைய அறிவியல் கருத்துக்கள் அவருடைய அறிவானது மிகவும் பெருகி போகிறது. So like an explosion takes place, suddenly knowledge is increased. ஏதோ ஒரு வெடி ஏற்பட்டது போல அறிவும் கூட அப்படியே வெடித்து பெருகுகின்றது. Today children know more than the parents. பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகள் அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். One day in one believer's house the computer did not function. ஒரு நாள் ஒரு விசுவாசியினுடைய வீட்டிலே கம்ப்யூட்டர் ஆனது அது வேலை செய்யவில்லை. So in the repair shop they said it will cost 4000 rupees. அந்த ரிப்பேர் பண்ணுகிறதான அந்த இடத்திலே அவர்கள் சொன்னார்கள், இதை பழுது பார்க்க வேண்டும் என்றால் 4000 ரூபாய் பிடிக்கும் என்றார்கள். And the son came back from school. இந்த அவனுடைய பிள்ளையானவன் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தார். So what's wrong? என்ன என்ன ஆயிற்று என்று கேட்டார். நேரங்களுக்குள்ளாக அதை சரி செய்து விட்டார். அந்த பிள்ளையானவன் தன்னுடைய தகப்பனாருக்கு 4000 ரூபாயை மிச்சப்படுத்தினான். You see, in the young generation knowledge is increasing. இப்பொழுது இளைய சமுதாயத்தின் இடத்திலே அறிவானது பெருகிக்கொண்டு வருகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, of all the scientists in the world who ever lived, 80% of the scientists are alive today. இப்பொழுது ஏற்கனவே இதுவரைக்கும் அவர் ஜீவித்திராத இந்த விஞ்ஞானிகளிலே இப்பொழுது 80% இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள். Telling it to you again, of all the scientists who ever lived in history, 80% are alive today. சரித்திரத்தை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது எத்தனையோ விஞ்ஞானிகள் அவர்கள் காணப்பட்டார்கள், என்றாலும் இப்பொழுதோ 80% விஞ்ஞானிகள் அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள். It shows how few scientists there were in the past and how many there are today. கொஞ்ச காலத்திற்கு முன்பாக எவ்வளவு கொஞ்சம் விஞ்ஞானிகள் இருந்தார்கள் என்றும் இப்பொழுது எவ்வளவு அதிகமான விஞ்ஞானிகள் இருந்தார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது. In Tamil it says many will run to and fro and do research. That's how it's written in Tamil. தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கும் அங்குமாக அவர்கள் ஓடி அவர்கள் அறிவை ஆராய்வார்கள். So that's what's happening today. இன்று இதுதான் சம்பவிக்கிறது. So all that the Bible has foretold is happening today more than ever before. வேதாகமத்திலே சொல்லப்பட்டதான முன்சொல்லப்பட்டதான அனைத்து காரியங்களும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுதுதான் அது மிக முக்கியமாக நடந்தேறி வருகிறது. Brother, sister, this world is heading towards a disaster. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகமானது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. In the year 1947, 1947 ஆண்டு, in the University of Chicago in America, அமெரிக்காவில் உள்ளதான சிகாகோ பல்கலைக்கழகத்தில் scientists in there invented a new kind of clock. விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து ஒரு புது விதமான கடிகாரத்தை கண்டுபிடித்தார்கள். Not this clock that we have in our houses that shows time. நமக்கு நம்முடைய வீடுகளிலே வைத்து நேரம் காட்டுகிறதான அந்த கடிகாரத்தை போல் அல்ல. It's called a doomsday clock that points to when the world is going to end or how near we are to the end of the world. இந்த உலகமானது எப்பொழுது அடிய போகிறது, நாம் எவ்வளவு சமீபத்தில் காணப்படுகிறோம் என்கிறதான ஒரு டூம்ஸ்டே கிளாக்
எதை அவர்கள் உண்டாக்கினார்கள். It has to be moved manually based on certain things happening in the world. இந்த உலகத்திலே நடைபெறுகிறதான சில காரியங்களின் அடிப்படையிலே வைத்து அவர்கள் மனிதரால் இயக்கக்கூடியதான அந்த கடிகாரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். It doesn't work on a battery. அது பேட்டரியில் ஓடுவதல்ல. So scientists will have a way of making calculations based on the wars taking place in the world, based on the peace talks taking place in the world, based on the chemicals, chemical weapons and atomic weapons being manufactured in the world, based on all these things, on natural calamities taking place in the world, they make a particular calculation and say how near we are the end of the world. இந்த உலகத்திலே நடைபெறுகிறதான யுத்தங்களை கணக்கில் கொண்டும், அதே நேரத்திலே அமைதி பேச்சுவார்த்தைகளை கணக்கில் கொண்டும், அதே நேரத்திலே இயற்கையினாலே ஏற்படுகின்ற பிரளயங்கள், இயற்கை காரியங்களை மனதில் கொண்டும் அவர்கள் எல்லாவற்றையும், அதாவது ரசாயன பொருட்களினால், வேதிப்பொருட்களினால் உருவாக்கப்படுகின்றதான இந்த அணு குண்டுகளை வைத்துக் கொண்டும், இது போன்றதான காரியங்களை எல்லாம் அவர்கள் வைத்து அவர்கள் ஒரு கணக்கீடை செய்து அதன் மூலமாக இந்த டூம்ஸ்டே கிளாக்கை அவர்கள் இயக்குகின்றார்கள். 12 o'clock in that clock means end of the world. அந்த கடிகாரத்திலே 12 மணி என்று காணப்பட்டால் அது உலகத்தினுடைய முடிவு. So if it shows 11 o'clock, it's a little far away, we are a little safe. 11 மணி என்று அந்த கடிகாரத்தில் காணப்படும் என்றால் அது நாம் உலகத்தினுடைய அழிவுக்கு மிகு தொலைவில் இருக்கிறோம், நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். 11:30 means we are close to the end of the world. 11:30 என்று சொன்னால் நாம் அந்த அழிவை நெருங்கிக் கொண்டு வருகின்றோம். Today, you know what is the time? Even today, the doomsday clock is there in the University of Chicago. இன்றைக்கும் கூட அந்த சிகாகோ பல்கலைக்கழகத்திலே அந்த doomsday clock அது இன்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு அதில் நேரம் என்ன தெரியுமா? 11:54. இன்றைக்கு அது 11:54. So it's not the Bible only, even scientists are saying we are very near to world destruction. வேதாகமம் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய அறிவியல் அறிஞர்கள் கூட சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தின் அழிவு சமீபமாக இருக்கிறது. So we want to you to know, to have farsightedness, to have foresight to see where the world is going. இந்த உலகமானது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். We are not trying to frighten you into saying you better therefore come and worship Jesus, otherwise you are going to go and rot in hell. உங்களை ஏதோ பயமுறுத்தி நீங்கள் இயேசுவை வந்து சேவியுங்கள், அவரை பணிந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று உங்களை பயமுறுத்துவதற்காக நாங்கள் சொல்லவில்லை. We are here to tell you the truth that something terrible is happening to this world. ஏதோ ஒரு பயங்கரமான ஒன்று இந்த உலகத்திற்கு சம்பவிக்க போகிறது என்பதையே நாங்கள் உங்களுக்கு பறைசாற்றுகின்றோம். Many years ago in the United States, in the city of Pennsylvania, there was a town. பென்சில்வேனியா என்கிறதான ஒரு இடத்திலே, அமெரிக்க தேசத்தில் ஒரு ஒரு பட்டணம் ஒன்று உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒன்று. Near the town there was a dam. அந்த பட்டணத்திற்கு அருகாமையிலே ஒரு அணைக்கட்டு ஒன்று இருந்தது. For many years that dam held water. அந்த சில வருடங்களாக அந்த அணைக்கட்டிலே நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. But one particular year it rained heavily and the dam became full. ஒரு வருஷத்தில் மழை அதிகமாக பெய்த காரணத்தினாலே அந்த அணைக்கட்டு நிரம்பி வழிந்தது. So some young engineers started looking around the dam to see if it's going to become dangerous to stay there. இளம் பொறியாளர்கள் அங்கு போய் அந்த அணைக்கட்டு நிரம்பி வழிகிறதுனாலே ஆபத்து ஏதேனும் வருமோ என்று சொல்லி அதை ஆராயும்படியாக அங்கே சென்றார்கள். Suddenly they noticed a crack in one part of the dam. அந்த அணைக்கட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு விரிசல் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Immediately they went and warned the town below and said, don't stay here, flee from this place, this dam is going to explode. உடனடியாக அந்த அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியில் உள்ளதான பட்டணத்திற்கு சென்று அணையிலே விரிசல் ஏற்பட்டு விட்டது, ஆபத்து உண்டாகிறது, ஆகவே உடனடியாக நீங்கள் இந்த பட்டணத்தை காலி செய்து விட்டு நீங்கள் அகன்று போய்விடுங்கள் என்று அவர்களை எச்சரித்தார்கள். Many of them listened and vacated the place immediately. அநேகர் இவர்களுக்கு செவி சாய்த்து அந்த இடத்தை காலி செய்து விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். But many of the older people continued to remain there because they said, we've been staying here for so many years, nothing like this has happened. With these young engineers don't know anything, what have they to say? அங்கு இருந்ததான வயதானவர்களோ, அவர்கள் இவர்கள் நாங்கள் அநேக ஆண்டுகளாக இங்கு குடியிருந்து வருகிறோம், இவ்வளவு நாட்களாக ஒன்றும் நடைபெறவில்லை, இந்த இளம் பொறியாளர்கள் ஏதோ சொல்லுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தை காலி செய்யாமல் அங்கேயே இருந்து விட்டார்கள். Young people, they don't have any knowledge. இவர்கள் இள வயதுள்ளவர்கள், இவர்களுக்கு அறிவு ஒன்றும் இல்லை. We older ones know what is happening
living in this town for so many years we've been here anega aandugalaga vayadana naangal indha edathile thangi thaabarithu varugrom aagave engalukku ellam theriyum endru avargal nenaithukondargal they did not listen to the warning avargal andha echarippin sattathai sevimadukkavillai suddenly there was a loud noise in a few days திடீரென்று சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு பெரிய சப்தம் உண்டாயிற்று the dam burst open அந்த அணைக்கட்டானது அப்படியே உடைந்து திறந்தது before people could run away it covered the entire village அந்த இடத்தை விட்டு ஜனங்கள் ஓடுவதற்கு முன்பாக வெள்ளமானது அந்த இடத்தை அப்படியே சூழ்ந்து கொண்டது 300 people died 300 பேர் அந்த ஸ்தலத்தில் மாண்டு போனார்கள் they were warned but they despised the warning அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்றாலும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் அள்ளத்தட்டினார்கள் why ஏன் because they thought they knew better than those who warned தங்களை எச்சரித்தவர்களை காட்டிலும் தங்களுக்கு அதிகமாக தெரியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் brother sister you might be new to this place பிரியமான சகோதரரே சகோதரிகளே நீங்கள் இந்த இடத்திற்கு புதியவர்களாக இருக்கலாம் maybe you are more educated than us எங்களை காட்டிலும் அதிகமாக படித்தவர்களாக இருக்கலாம் maybe you know a lot நீங்கள் அதிகம் தெரிந்து வைத்திருப்பவர்களாக இருக்கலாம் as we warn you this evening we want to tell you that we are telling you the truth இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் உண்மையே உங்களுக்கு சொல்கின்றோம் this world is heading for dangerous times இந்த உலகமானது மிகவும் கொடிய காலகட்டத்திற்குள்ளாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது have you seen a lizard catching insects இந்த ஓணான் lizard பல்லி ஏதாவது பூச்சியை பிடிப்பதை பார்த்திருக்கிறீர்களா if it notices an insect on a wall அது ஏதாகிலும் ஒரு பூச்சியை அந்த சுவற்றிலே பார்த்துவிட்டால் it will get close to the insect அது அந்த பூச்சியின் அருகே மிகவும் லாவகமாக கிட்டே வரும் but when it is a little close it will stop moving and take steps very carefully very slowly so that the insect doesn't notice அந்த அந்த பூச்சிக்கு அருகாமையில் வந்தவுடனே இந்த பல்லியானது கொஞ்சம் நிற்கும் மறுபடியும் அந்த பூச்சி அறியாத வண்ணம் மிக மெதுவாக நகரும் then while it is quite close and the insect doesn't notice suddenly it goes and catches and swallows the insect அது அந்த பூச்சி டை வெகு கிட்ட அருகில் வந்தவுடனே திடீரென்று சடுதியில் எதிர்பாராத விதமாக அந்த பூச்சியை பிடித்துக்கொள்ளும் so like that lizard takes slow steps towards the insect பல்லியானது எப்படி அந்த பூச்சியின் இடத்திலே மெதுவாக மெதுவாக நகர்ந்து செல்கிறதோ without anybody knowing a trap is being laid for this world யாரும் அறியாத வண்ணம் இந்த உலகத்திற்கு ஒரு பொறியானது வைக்கப்பட்டிருக்கிறது this world is going to come under the power of one person இந்த முழு உலகமானது ஒரே மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட போகிறது he is called the antichrist அவன்தான் அந்திகிறிஸ்து the bible calls him a beast வேதாகமமானது அவனை பார்த்து மிருகம் என்று அழைக்கிறது why ஏன் although he is a human being his character will be beastly அவன் ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அவனுடைய சுபாவங்கள் அனைத்தும் மிருகத்திற்கு ஒப்பானவையாக காணப்படும் he will have no mercy on human beings he will be ready to kill lives like he kills animals மனித வர்க்கத்தின் மீது இரக்கம் பாராட்டாமல் மிருகத்தை கொல்லுவது போல அவன் மனிதரை கொல்லுபவனாக காணப்படுவான் and things are getting ready the whole world is getting ready to receive him அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக முழு உலகமும் ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறது but it's taking place slowly so no one will realize it யாரும் அதை உணர்ந்து கொள்ளாத வண்ணம் இந்த காரியங்கள் எல்லாம் மெதுமெதுவாக நடந்தேறி கொண்டு வருகிறது read the gospel of luke chapter 21 verses 34 and 35 லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனங்கள் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாது படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் and take it to yourself lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life and so the day come upon you unawares for as a snare shall it come on all that dwell on the face of the whole earth
Here the word snare or trap is used. இங்கு கண்ணி என்கிறதான ஒரு பதமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So a snare is being laid for the people of this world, and the Bible says it's going to come, this day is going to come, a period is going to come as a snare upon all those who dwell on the earth. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதிர்பாராத நேரத்திலே அந்த கண்ணி நம் மீது வந்து காணப்படும். So just like a bird hastes to its towards the net, just like an animal walks into a trap, the whole world is heading towards that trap. ஒரு பறவையானது எப்படி வலையிலே அகப்படுகிறதோ, எப்படி ஒரு மிருகமானது தன்னுடைய அந்த கண்ணியிலே அகப்படுகிறதோ, அதுபோல இந்த முழு உலகமும் இந்த பெரிய ஆபத்திலே கண்ணியிலே அகப்படும். So we having foresight about where the world is heading, we are warning you. இந்த உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிறதான ஒரு தொலைநோக்கு பார்வை உடையதான நாங்கள் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை விடுகின்றோம். We appeal to you to open your eyes and to look ahead, that it's not prosperous times, it's not blooming times, it's dangerous times that lies ahead. நமக்கு முன்பாக ஒரு ஆபத்தான காலம், ஒரு சடுதியான கண்ணியை போல் வருகின்றதான காலம், ஏதோ செழிப்பான காலம் அல்ல, இது நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். Secondly, இரண்டாவதாக, where are we going? நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? As the church of God, we want to tell you where we are going. As the whole world is heading towards destruction, where are we going? இந்த முழு உலகமும் அது ஆபத்தை நோக்கி, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவனுடைய சபையாகிய நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? Just like a fish swims against the current, we want to tell you, we are not going with the world, we are going in another direction. நீரோட்டத்தை எதிர்த்து ஒரு மீன் நீந்துமா போல நாம் இந்த உலகத்தோடு அல்ல, நாம் ஒரு திசையிலே நாம் நீந்திக் கொண்டிருக்கின்றோம். The details we will see in the days to come as to where we as the church of God are going. தேவனுடைய சபையாகிய நாம் எங்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை வரப்போகிறதான நாட்களிலே நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். Now is there a solution, is there a way of escape? அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஏதாகிலும் ஒரு வழிமுறை உண்டா? In the dam story, அந்த அணைக்கட்டு சம்பவத்தில் the people who had to flee just had to move to the next village. அங்கிருந்தது அந்த அந்த குறிக்கப்பட்ட பட்டணத்தில் இருந்தவர்கள் பக்கத்து பட்டணத்திலே அவர்கள் போய் சேர்ந்தார்கள். But now the whole world is in danger. Where are we going to flee? இப்பொழுது முழு உலகமும் ஆபத்தில் சிக்கி இருக்கிறதே, நாம் எங்கு செல்ல முடியும்? We want to tell you that we not only want to present the danger, we want to tell you that we also have the answer. நாம் இந்த இந்த அழிவை அல்லது இந்த ஆபத்தை குறித்து சொல்வது மாத்திரமல்ல, இதற்கு நமக்குள்ளே ஒரு பதில் உண்டு. We have a solution and a way of escape. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை உண்டு. Continue to come and listen to the word of God and you will see how to escape. நீங்கள் இந்த வேத வசனத்தை தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் இவ்விதமாக இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். We as the church of God who have received this message of danger from God, God has also shown us the way of escape and we are moving in that direction. தேவனுடைய சபையாகிய நாம் தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பின் சத்தத்தையும், இந்த ஆபத்திலிருந்து நாம் எவ்விதமாக தப்பித்துக் கொள்வது என்பதான அறிவுறுத்தலையும் பெற்றிருக்கின்றோம். ஆகவே அதன்படி நடந்தால் நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். We want to tell you also that in that direction that we are moving, we are not walking in blind belief or assumption. We are sure of where we are going. நாம் இவ்விதமாக தப்பித்து செல்லுகின்றதான வழிமுறையிலே ஏதோ குருட்டாட்டத்தின் பேரிலே நாம் செல்லுகின்றதல்ல, ஏதோ நம் மனம் போன போக்கிலே செல்வதல்ல. என்றாலும் நாம் குறிக்கப்பட்ட வழிமுறையிலே செல்வோம் என்றால் நிச்சயமாக தப்பித்துக் கொள்ள வழி உண்டு. We are not going in this way because our parents did it. We are not going in this way because tradition demands it. We are not going because someone frightened us into going this or threatened us. We are going because God has revealed the truth to us. ஏதோ பெற்றோர்கள் இந்த வழிமுறையிலே கடந்து சென்றதனால் நாம் ஏதோ இந்த வழியிலே கடந்து செல்கிறோம் என்பதல்ல, நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியத்தினாலே சென்ற இந்த வழிமுறையிலே நாமும் செல்கிறோம் என்றல்ல, ஏதோ பயத்தினாலோ வேற எந்த காரியத்தினாலோ இந்த வழியிலே நாம் கடந்து செல்கிறோம் என்பதல்ல, தேவன் தாமே நமக்கு தெள்ள தெளிவாக அவர் போதித்தபடியினாலே நாம் இந்த வழியிலே கடந்து செல்கின்றோம். And we want to invite you to join us.
எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம். So firstly, where is the world heading? முதலாவது இந்த உலகமானது எங்கே போய் கொண்டிருக்கிறது? We have told you the symptoms and we want you to look ahead. நாங்கள் அதற்குரியதான அடையாளங்களை சொன்னோம். இப்பொழுது நீங்கள் அதை கண்ணோக்கும்படியாக உங்களிடத்திலே அறிவுறுத்துகின்றோம். Secondly, we who are preaching this to you, where are we going? உங்களுக்கு போதிக்கிறதான நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? That's what we told you just now. இதை தான் இப்பொழுது நான் உங்களிடத்திலே சொன்னேன். The third question, where are you going? மூன்றாவது கேள்வி என்னவென்றால், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? Many people have ambitions and goals in life. அநேகருக்கு தங்களுடைய ஜீவியத்திலே ஒரு லக்கு உண்டு, அநேக அலாதி நோக்கங்கள் உண்டு. Some of them happen, some of them don't take place. சில காரியங்கள் அவர்களுக்கு நடைபெறுகிறது, சிலவை நடைபெறாமல் போய்விடுகிறது. Some people don't have any ambitions, they just flow with the current, let anything happen. சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லை, அவர்கள் இந்த நீரோட்டத்தின் பிரகாலையே சென்று கொண்டிருக்கிறார்கள். I remember when I was in standard 2, my teacher asked me, what's my ambition in life? நான் இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய வகுப்பாசிரியர் என்னை பார்த்து, நீ உன்னுடைய குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று என்னை கேட்டார். I said, I want to be a pilot. நான் ஒரு விமான ஓட்டியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். But when I've grown up now, I'm not a pilot. நான் வளர்ந்து வந்த பொழுது நான் விமான ஓட்டியாக மாறவில்லை. So sometimes our ambitions don't work out. சில நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் குறிக்கோள்கள் நிறைவேறாமல் போகிறது. Sometimes our ambitions keep changing. சில நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் இல்லாவிட்டால் நம்முடைய குறிக்கோள்கள் மாறுகிறது. Sometimes we set out on life's journey to somehow achieve certain things. சில நேரங்களிலே சில காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போராடுகின்றோம். I want to tell you something that took place many centuries ago. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றதான ஒரு காரியத்தை நான் உங்கள் முன்பாக குறிப்பிட விரும்புகின்றேன். There was a particular king who wanted to conquer Rome. ஒரு குறிக்கப்பட்ட ராஜா அவன் ரோம் நகரத்தை அவன் கைப்பற்ற விரும்பினான். So he had an advisor who was discouraging him and said, "Don't do that." நீ இதை செய்ய வேண்டாம் என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறதான ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தார். So this king was saying, no, I'm going to conquer Rome. இந்த ராஜாவோ, நான் இல்லை, நான் இந்த ரோம் மகா நகரத்தை பிடிக்கத்தான் போகிறேன் என்று உறுதியாக இருந்தார். Then the advisor asked him, okay sir, after you conquer Rome, what are you going to do? நீங்கள் அந்த ரோம் பட்டணத்தை பிடித்துக் கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ரோம் பட்டணத்தை பிடித்த பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? After that he said, the country of Sicily is nearby, I will conquer Sicily. அதற்கு அவர் அந்த ராஜா சொன்னார், அதற்கு அருகாமையிலே சிசிலி பட்டணம் இருக்கிறது, அந்த சிசிலி பட்டணத்தையும் நான் கைப்பற்றிக் கொள்வேன். All right, then after you conquer Sicily, what are you going to do? சிசிலி பட்டணத்தை பிடித்த பிறகு நீர் என்ன செய்ய போகிறீர்? I can conquer Africa and Carthage. நான் ஆப்பிரிக்கா தேசத்தையும் கார்த்தேஜையும் நான் பிடிக்க போகிறேன். All right, after you conquer Africa and Carthage, what are you going to do? ஆப்பிரிக்கா தேசத்தையும் கார்த்தேஜ் பட்டணத்தையும் பிடித்த பிறகு நீர் என்ன செய்ய போகிறீர்? I will conquer Greece and Macedonia. நான் கிரீஸ் பட்டணத்தையும் மக்கதோனியா பட்டணத்தையும் நான் பிடித்துக் கொள்வேன். And after that, அதற்கு பிறகு, after that I'll conquer the rest of the world. அதற்கு பிறகு உலகத்தின் பிற பகுதிகளையும் என்னுடைய அரசாட்சிக்குள்ளாக கொண்டு வருவேன். And after that, அதற்கு பிறகு, he said, I'm going to sit down and enjoy life. நான் அதற்கு பிறகு உட்கார்ந்து அமைதியாக என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன். Then the advisor asked him, sir, why don't you do that right now? அப்பொழுது அந்த ஆலோசகர் சொன்னார், ஐயா, ஏன் இப்பொழுதே அதை செய்யக்கூடாது? You have a kingdom that belongs to you already. Why can't you enjoy your life when you have your own kingdom? ஏற்கனவே உங்களுக்கென்று ராஜ்யபாரம் பண்ணும்படியாக ஒரு ராஜாங்கம் உண்டு, ஒரு தேசம் உண்டு. ஏன் இப்பொழுதே நீர் சொகுசாக உட்கார்ந்து அந்த ராஜ்யபாரத்தை அரசாண்டு அனுபவிக்க கூடாது? So the advisor told him, sir, if you can't learn to enjoy life in that one kingdom that you have, you will not enjoy life even if you conquer the whole world. உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும் பொழுதே நீர் அமைதியாக உட்கார்ந்து இந்த உலகத்தை, இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க உங்களுக்கு அறியாவிட்டால், நீர் எத்தனை ராஜ்யத்தை பிடித்தாலும் அதனால் உமக்கு பிரயோஜனம் இல்லை. You're not going to enjoy life. நீ உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. They say about Alexander the Great that after he conquered the whole world, he sat down and wept because there were no more countries to conquer. ஏனென்றால் இது அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டரை குறித்து தான் சொல்லப்பட்டது. இந்த உலகத்தினுடைய பெரும் பகுதியை அவன் பிடித்து விட்ட பிறகு, அதற்கு பிறகு அவன் பிடிக்க இடம் இல்லை. So beloved, all our ambitions in a world that's going to get ensnared and fall into a trap soon,
our ambitions also are going to fall into that trap. பிரியமானவர்களே, இந்த உலகமானது எவ்வாறு கேட்டிக்கும் அடிவிற்கும் கண்ணிக்குமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுபோலவே நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் கூட கண்ணிகளும் குழிகளும் மறைபொருட்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. So with all our ambitions and plans, where are you going? எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு, அபிலாஷைகள் உண்டு. நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? With all that, where are you going to finish your life? இவைகள் எல்லாவற்றோடும் கூட உங்களுடைய ஜீவனை எங்கு போய் முடிக்க போகிறீர்கள்? You ask some people, many people's ambition is to earn money. நீங்கள் ஜனங்களை கேட்டு பார்ப்பீர்கள் என்றால் அநேகருடைய ஆசை அபிலாஷை என்னவென்றால் அதிக அதிகமான பணத்தை சம்பாதிப்பதுதான். They think if you have a lot of money, it will solve all your problems. நமக்கு உங்களுக்கு பணம் அதிகமாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் அதனால் தீர்க்கப்பட்டு போகும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். So you ask them, why do you need money? உங்களுக்கு ஏன் பணம் தேவை? They say, to eat. நாம் சாப்பிடுவதற்கு. Why should you eat? ஏன் நீங்கள் சாப்பிட வேண்டும்? To live. ஜீவிப்பதற்காக. Why are you living? ஏன் நீங்கள் ஜீவிக்க வேண்டும்? To earn money. பணத்தை சம்பாதிப்பதற்கு. So they live to eat, to earn money, to live, to eat, to earn money, to live, to eat, to earn money. That's life. ஆகவே அவர்கள் பணத்தை சம்பாதிப்பது சாப்பிடுவதற்காகவும் ஜீவிப்பதற்காகவும், ஜீவிப்பது பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் என்று அவர்கள் இந்த சக்கரத்திற்குள்ளேயே உடைந்து கொண்டிருக்கிறார்கள். So what is the use of such a life? இத்தகைய ஜீவியத்தினுடைய பயன் என்ன? And when you see that this world is going to destruction, what's going to happen to your ambition? இந்த உலகமானது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய அபிலாஷைகளுடைய முடிவுதான் என்ன? What is the meaning and purpose of life? இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? Science says that you came from a monkey. அறிவியல் சொல்லுகிறது நீங்கள் ஒரு குரங்கிலிருந்து வந்தீர்கள் என்பதை. Now I want to tell you before I go ahead, there are many scientists who disagree with this statement. இந்த செய்தியை அநேக அறிவியல் அறிஞர்கள் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். There are not one or two, hundreds of scientists who can prove and ask questions with other scientists cannot answer that man has not evolved from a monkey. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல என்பதை ஒன்றல்ல, இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான அறிவியல் அறிஞர்கள் அநேக கேள்விகளின் மூலமாக இதை நிரூபித்துக் கொண்டு வருகின்றார்கள். If you are interested, I can even get you to contact them. நீ உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொண்டு இதை நான் விளக்குகின்றேன். No, you there are ways to contact those scientists. அந்தகைய அறிவியல் அறிஞர்களை தொடர்பு கொள்ளும்படியான வழிமுறை உண்டு. So all scientists do not believe in evolution. எல்லா விஞ்ஞானிகளுமே பரிணாம கோட்பாடை அவர்கள் நம்புகிறதில்லை. But still it is being taught in schools. என்றாலும் பள்ளிக்கூடத்திலே இன்றும் அவை பாடமாக போதிக்கப்பட்டு வருகிறது. Why do they teach something which all do not agree upon? எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்து போகாத, ஒத்து கொள்ளாத ஒரு பரிணாம கோட்பாட்டை இன்றும் ஏன் அவர்கள் பள்ளியிலே பாடமாக வைத்திருக்கிறார்கள்? I don't know. தெரியவில்லை. But they teach that man has come from a monkey. மனிதன் குரங்கிலிருந்து தான் உருவானவன் என்று அவர்கள் போதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். As far as their science is concerned, man is only a beautiful combination of chemicals. அவர்களுடைய அறிவியல் கோட்பாட்டின்படி மனிதனானவன் இந்த ரசாயன பொருட்களினுடைய ஒரு கூட்டாக, கூட்டமைப்பாக அவன் காணப்படுகின்றான். And when he dies, he goes into non-existence. He does not exist after that. அவன் மரித்த பிறகு, அதற்கு பிறகு அவன் இந்த பூமியிலே இல்லை. அதற்கப்புறம் அவன் மறைந்தே போகிறான், அழிந்து போகின்றான். But the God who made us, what does he say? என்றாலும் நம்மை உருவாக்கின தேவன் அவர் என்ன சொல்லுகிறார்? He doesn't say that we came from a monkey. He made us. அவர் நம்மை குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நானே உன்னை உருவாக்கினேன். He doesn't say we go into non-existence when we die. He says we have a soul that will not die. நாம் மரித்த பிறகு நாம் அப்படியே அழிந்து ஒன்றுமில்லாமல் போவோம் என்று அவர் சொல்லவில்லை. நமக்குள்ளே ஒரு ஆத்மா உண்டு, அது ஜீவனுள்ளது என்று அவர் சொல்லுகிறார். And he also wants to say that he has a purpose and a plan in bringing us into this world. இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்ததற்கான ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உண்டு என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். Nobody who is sitting here, nobody who is a human being is born without a purpose. இந்த அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொருவரும், இந்த மனித வர்க்கமே எந்த நோக்கமில்லாமல் அவர்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. Even the blind man and the beggar,
God has a purpose about them. ஒரு குருட்டு மனுஷனையும் ஒரு பிச்சைக்காரனையும் கூட உருவாக்குவதிலே தேவனுக்கு என்று ஒரு நோக்கம் உண்டு. You may be a murderer or a prostitute, but God has a plan about you. நீ ஒருவேளை கொலைகாரனாகவோ அல்லது விபச்சாரியாகவோ இருக்கலாம், என்றாலும் உன்னை உருவாக்கினதிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. You may be a small child, but God has a plan about you. நீ ஒருவேளை சிறிய குழந்தையாக இருக்கலாம், உன்னை உருவாக்கினதிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. But what has happened? என்றாலும் என்ன சம்பவித்தது? Man has got detached from God. மனிதனோ தேவனை விட்டு தன்னை தானே பிரித்துக் கொண்டார். You think of an island where that has lost contact with the rest of the world. ஒரு சின்ன தீவானது உலகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து தொடர்பு அற்ற நிலையில் காணப்படும் என்றால், no communication, no phones, no computers, no internet, no ships going out into the world, they are just isolated, stranded. அவர்களுக்கு இந்த போன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, வேறு எந்த வசதியும் இல்லை, கப்பல் போக்குவரத்தோ அல்லது வேறு எந்த வசதியும் இல்லாமல் உலகத்தின் பிற பகுதிகளிலிருந்து ஒரு சின்ன தீவானது அப்படியே தனிமைப்பட்டு விட்டது என்று நாம் வைத்துக் கொள்வோம். It is very sure that they will advance far more slowly than the rest of the world. உலகத்தின் மற்ற பகுதிகளை காட்டிலும் மிக மிக மெதுவாக தான் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். That's why you see many tribals in the jungle, because they have no touch with the rest of the world. காடுகளிலே வசிக்கின்றதான இந்த காட்டுவாசிகளுக்கு அவர்கள் உலகத்தினுடைய மற்ற ஜனங்களோடு கூட தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலேதான் அவர்கள் அவ்விதமாக இருக்கின்றார்கள். This is exactly happened to the whole world itself. இது முழு உலகத்திற்கும் இவ்விதமாக தான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. We human beings have lost contact with God, our maker. நம்முடைய சிருஷ்டி கர்த்தராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நாம் சிருஷ்டிகளாகிய நாம் நம்மை பிரித்துக் கொண்டு வந்து விட்டோம். So we have made life a mess. நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையை அப்படியே குழப்பத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். Read Psalm 53 verses 2 and 3. 53 சங்கீதம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. God looked down from heaven upon the children of men to see if there were any that did understand, that did seek God. Every one of them is gone back. They altogether become filthy. There is none that doeth good, no, not one. So what does the Bible say? தேவனுடைய வசனம் என்ன விளம்புகிறது? When God looks down from heaven, பரலோகத்திலிருந்து தேவன் கீழே உற்று நோக்குகின்ற போது, and looks at each human being, ஒவ்வொரு மனுபுத்திரனையும் அவர் கண்ணோக்கி பார்க்கின்ற போது, one human being says, I want to become a scientist. ஒரு மனிதன் சொல்கிறான், நான் ஒரு விஞ்ஞானியாக மாற விரும்புகிறேன். Another human being says, I want to become the president of the USA. இன்னொரு மனிதன் சொல்கிறான், நான் அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக மாற விரும்புகிறேன். Another human being says, I want to become the captain of the Indian army. இன்னொரு மனிதன் சொல்கிறான், நான் இந்திய தேசத்தினுடைய ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பிலே தளபதியாக இருக்க விரும்புகிறேன். Another individual says, I want to be a social worker. இன்னொரு தனி மனிதன் சொல்கிறான், நான் ஒரு சமூக சேவகனாக இருக்க விரும்புகிறேன். Every human being is trying to fulfill his ambition. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நோக்கத்தை திட்டத்தையே நிறைவேற்ற விரும்புகிறான். When God looks down from heaven, what does he say? என்றாலும் தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? You have all gone astray. You don't seek God. You have turned aside from the way, from the plan of God. You have become filthy. நீங்கள் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனீர்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நீங்கள் எல்லாரும் தீமை செய்பவர்களாக, அசுத்தம் உள்ளவர்களாக மாறி போனீர்கள். So like the tribals who do not develop or advance because they have lost contact with the rest of the world, the whole world has lost touch with God, and therefore this world has become a mess. எப்படி உலகத்தினுடைய பிற பகுதிகளிலிருந்து காட்டுவாசிகள் தொடர்பு கொள்ளாமல் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்களோ, அதுபோலவே இந்த முழு உலகமும் தேவனை தேடுகின்ற அறிவு உணர்விலிருந்து அவர்கள் வழிவிலகி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். Brother, sister, you may have a plan about yourself, an ambition about yourself. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்ததான ஒரு திட்டம் நோக்கம் உங்களுக்கு உண்டா? But have you ever thought, does that God who made you, why did he make you? உங்களை உருவாக்கினதான அந்த தேவன் உங்களை ஏன் சிருஷ்டித்தார் என்று என்றாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? Does he make you so that you can just walk off just like that, like a small child who has a toy car or a doll that moves if it's turned with a key,
and they just let it walk like that. So God has turned us all into existence with a key and allowed us to walk as we like. Is that why he made us? ஒரு குழந்தையினுடைய கையிலே ஒரு ஒரு பொம்மை, அதாவது சாவி கொடுத்தால் ஓடுகிறதான ஒரு பொம்மை, ஒரு கார் பொம்மை ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். அதை சாவி கொடுத்தால் அந்த பொம்மையானது அப்படியே ஏதோ தன் போன போக்கில் அது ஓடுகிறது. அதுபோல உங்களை உருவாக்கி, உங்களை சிருஷ்டித்து, நீங்கள் ஏதோ மனம் போன போக்கிலே நீங்கள் போய்விடுங்கள் என்று அவர் உங்களை சிருஷ்டித்தாரா? Does he not have a plan? அவருக்கு உங்களை குறித்ததான ஒரு திட்டம் இல்லையா? Have you not thought about that? நீங்கள் அதை குறித்து என்றாகிலும் சிந்தித்ததில்லையா? We human beings have misused our free will to choose our own path in life and we have lost contact with God and that's why we are in trouble. நாம் மனித வர்க்கமாகிய நாம் நம்முடைய சுயசித்தத்தின்படியே நம்முடைய சொந்த வழிகளிலே நாம் நடக்க முற்பட்டு தேவனுடைய அந்த தொடர்பை விட்டு முற்றிலுமாக விலகி விடுகிறோம். ஆகவே தான் நமக்கு எல்லா தொல்லைகளும் கஷ்டங்களும். So till we human beings come back in touch with God and come back into the plan of God, this world is going to get worse and worse. நாம் மனித வர்க்கமாகிய நாம் தேவனுடைய திட்டத்திற்கு திரும்பி வருகின்ற வரைக்கும், தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகின்ற வரைக்கும், இந்த உலகமானது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டுதான் இருக்கும். Many years ago there was an article in the newspaper. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தித்தாளிலே ஒரு செய்தி விதமாக வந்தது. The title of that article was What has gone wrong with this world? இந்த உலகத்திற்கு என்ன தீமை நடந்தது என்பதான ஒரு தலையங்கம் அதிலே போடப்பட்டிருந்தது. And the writer of the article was trying to make analysis as to why this world has become like this and he was trying to give many reasons. இந்த உலகத்திற்கு ஏன் இவ்விதமாக சம்பவித்தது என்று அதை எழுதியதான அந்த ஆசிரியர் அவர் அநேக காரண காரியங்களை அவர் அப்படியே எழுதி கொண்டே வந்தார். After reading that article, one Christian philosopher gave a reply to the editor, a letter to the editor. இந்த செய்தியை படித்ததான ஒரு கிறிஸ்தவ தத்துவ ஞானி அவர் அந்த அந்த செய்தித்தாளினுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். He said, Dear sir, அன்புள்ள ஐயா, Last week you wrote an article in your paper, What's gone wrong with this world? இந்த உலகத்திற்கு என்ன கேடு சம்பவித்தது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே உங்களுடைய செய்தித்தாளிலே நீங்கள் பிரசுரித்திருந்தீர்கள். As an answer to that, I want to say, I am yours truly, and he wrote his name. அதற்கு பதிலாக I am நானே உங்கள் உண்மையுள்ள என்று கையெழுத்து போட்டிருந்தார். In other words, as an answer to the question, what's gone wrong with this world? The answer is, I am gone wrong with this world. அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது, அதற்கு பதிலாக நானே கேடாக சென்று விட்டேன், நான் தான் அதற்கு காரணம் என்று அவர் சொல்லியிருந்தார். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? That Christian realized that I have gone wrong and therefore the world has gone wrong. நான் பிழையாக சென்று விட்டேன், ஆகவே தான் இந்த உலகமானது கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த கிறிஸ்துவ தத்துவ ஞானி அவர் ஒப்புக்கொண்டார். So the whole world is going in the wrong direction, going towards danger, going towards destruction. Why? Not because the reason is not outside, the reason is inside. I have gone wrong, we have gone wrong. இந்த முழு உலகமும் கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் ஏதோ வெளியே காணப்படுகிறதான காரணம் அல்ல, நான் கெட்டு போய்விட்டேன், நான் தான் அதற்கு காரணம், அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் அதற்கு காரணம். சோ We have gone wrong. We human beings have gone wrong. That's why the world has gone wrong. மனித வர்க்கமாகிய நாம் தான் பிழையாக செய்து விட்டோம், காரியங்களை செய்கின்றோம். ஆகவே தான் இந்த உலகம் கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. So when we realize that all the reason for the mess in this world, the trouble in this world, the calamities in this world is not outside, it is inside you, it's inside me, that's called insight. இந்த உலகம் கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கான காரணம் நாம் தான், அல்லது நான் தான். இந்த இத்தகைய வழிமுறையிலே நாம் நம்மை நோக்கி பார்க்கின்றோமே, இதற்கு பெயர்தான் உள்நோக்கு பார்வை. Till every human being admits, I am the reason for all the filth in this world, this world's not going to get better. இந்த உலகத்தின் கேட்டிற்கு காரணமே நான் தான் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒப்புக்கொள்ளுகின்ற வரைக்கும் இந்த உலகமானது அழிவிலிருந்து தப்பிக்க போகிறது. As the word of God is being delivered this evening, இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய வசனமானது உங்களிடத்திலே அறிவிக்கப்படுகின்ற போது, I believe that God is removing the darkness in many of your hearts. உங்களுடைய அநேகருடைய இருதயத்திலிருந்து தேவன் தாமே அந்தகாரத்தை நீக்கி போட போகிறார். Just like darkness disappears when the light is switched on. வெளிச்சமா
வெளிச்சமானது வருகின்ற பொழுது அந்தகாரமானது எவ்வாறு நீக்கப்பட்டு போகிறதோ. The light of Jesus Christ is being switched on in this place. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியானது இப்பொழுது பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. So the darkness of deception is fleeing from this place. வஞ்சனை என்கிறதான அந்தகாரமானது இந்த ஸ்தலத்தை விட்டு அகன்று போகிறது. Shall we close our eyes one moment? நாம் நம்முடைய கண்களை ஒரு நிமிட நேரத்திற்கு மூடுவோமா? There is a darkness in our heart that is making excuses for evil outside of us. நமக்கு வெளியே நடைபெறுகிறதான ஒவ்வொரு காரியத்திற்கும் கூட நமக்குள்ளே காணப்படுகிற அந்தகாரமானது சாக்குபோக்கு சொல்லுகிறது. It is giving reasons as though the cause for all our trouble is outside. எல்லா குழப்பங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் காரணம் வெளியே தான் என்று நாமே காரணம் காட்டுகின்றோம். The reason for your trouble is not your daughter-in-law. உங்களுடைய குழப்ப கலக்கத்திற்கு காரணம் உங்களுடைய மருமகள் அல்ல. The reason for your trouble is not your mother-in-law. உங்களுடைய குழப்பம் கலக்கத்திற்கு காரணம் உங்களுடைய மாமியார் அல்ல. Not your husband, not your wife. உங்களுடைய புருஷனோ உங்களுடைய மனைவியோ அல்ல. Not your children, not your parents. உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பெற்றோர் அல்ல. Not your boss in the company. உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற அதிகாரி அல்ல. Don't blame others. மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டாம். The moment we receive that light to understand that the problem has to be solved inside, that's when the light is on in our hearts. நம்முடைய நமக்குள்ளாக உள்நோக்கு பார்வை இருந்து நாமே இந்த குற்றத்திற்கு காரணம் என்கிறதான அந்த உணர்வு நமக்குள் வருகின்ற பொழுது வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. The kingdom of God is not in word, it is in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது வல்லமையில் இருக்கிறது. So I don't want to speak empty words in this place. Now நாங்கள் இந்த இடத்திலே வெறும் ஏதோ வெறும் வார்த்தையை பேச விரும்பவில்லை. I believe that as these words are spoken, the power of God is moving in this place. இந்த இடத்திலே வார்த்தைகள் பேசப்படுகின்ற பொழுது தேவனுடைய வல்லமை அசைவாடுவதை நான் உணர்கிறேன். I believe that darkness is leaving many hearts right now. இப்பொழுதே அநேக இருதயங்களிலிருந்து அந்தகாரத்தின் வல்லமை அகன்று போவதை நான் உணர்கிறேன். I believe that the light of Jesus Christ is in this place. இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியானது இந்த இடத்திலே வியாபித்திருப்பதை நான் உணர்கிறேன். Those who believe this with me, put up your hands. நீங்கள் விசுவாசிப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those who believe Jesus in this place, put up your hands. இந்த இடத்திலே இயேசுவை விசுவாசிப்பவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. Hallelujah. Where Jesus is, there can be no darkness. ஆம், இயேசு இருக்க இடத்திலே அந்தகாரம் இருக்க இடமில்லை. Where Jesus is, the devil cannot tell lies to you. இயேசு இருக்கிற இடத்திலே பிசாசானவன் உங்களிடத்தில் வந்து போய் சொல்ல முடியாது. Where Jesus is, there you will admit that the fault is yours. இயேசு இருக்கிற இடத்திலே குற்றம் உங்களுடையது என்பதை ஒப்புக்கொள்வீர்கள். Where Jesus is, there is salvation. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கு இரட்சிப்பு உண்டு. Now we want to tell you that we are not showing you some directions where to go. நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்கிறதான ஏதோ ஒரு அறிவுறுத்தலை உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்று நினைக்க வேண்டாம். We asked you some question. Where are you going? நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை மாத்திரமே உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறோம். So when we are going to give you the answer, நாங்கள் இந்த பதிலை சொல்லும் பொழுது, we are not going to give you a route or some directions as to where you have to redirect your steps. நீங்கள் எவ்விதமாக உங்களுடைய மார்க்கத்தை வழியை நீங்கள் திருப்பி வகுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. We are not here to give you some teachings or some instructions. ஏதோ போதனைகளையோ அறிவுரைகளையோ உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. We want to introduce a person with whom you have to keep contact from today. இன்று முதற்கொண்டு நீங்கள் எந்த நபரை இருக பற்றிக்கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை குறித்தே சொல்ல போகிறோம். You take his hand and keep walking and you will be safe. நீங்கள் அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நடந்தால் நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். Some years ago I read a poem. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு ஒரு கவிதை ஒரு கவிதையை படித்தேன். In that poem it is time is compared to a piece of land. அந்த கவிதையிலே நேரமானது ஏதோ ஒரு சிறிய இடத்திற்கு அது ஒப்பிடப்பட்டிருந்தது. A man is walking towards the new year. ஒரு மனிதன் ஒரு புதிய பூமிக்குள்ளாக அவன் கடந்து செல்கின்றான். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக அவன் கடந்து செல்கின்றான். As he reaches the gate of the year, new year, அந்த புதிய ஆண்டினுடைய அந்த வாசற்படிக்கு அவன் கடந்து சென்றபோது, there's a man standing there at the entrance. அந்த வாசற்படியிலே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றான். So he asks that man for a light. ஒளிக்காக அவன் அந்த மனிதனிடம், விளக்குக்காக அவன் அந்த மனிதனிடத்திலே கேட்டான். Give me a light because the new year is dark before me
I want to step into the unknown. இந்த புதிய வருடமானது அது மிகவும் இருட்டாக இருக்கிறது. நான் தெரியாத இடத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நீர் எனக்கு ஒரு விளக்கை தாரும் என்று அந்த வாயிற்காப்பவனிடத்திலே அவன் கேட்டான். So that man at the entrance replied to this man. அந்த வாசலிலே நின்று கொண்டிருந்ததான அந்த மனுஷன் இவருக்கு பதிலாக, He said, "You go into the darkness. நீ அந்த அந்தகாரத்திற்குள்ளாக செல். And put your hand into the hand of God. நீ தேவனுடைய கரத்தை உன்னுடைய கரத்தினாலே பற்றிக்கொள். That hand will be better than any light and better safer than any known way. எந்த விளக்கை காட்டிலும் எந்த தெரிந்த பாதையை காட்டிலும் அந்த கரமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். That's exactly what we want to do to you. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். Rather than giving you some instructions and directions and preaching philosophies, we want to introduce a person into your life today. ஏதோ அறிவுரையோ புத்திமதிகளையோ தத்துவங்களையோ சொல்வதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு நபரை நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகின்றோம். Jesus said, I am the way. He did not just say, I will show the way. நானே வழியாக இருக்கிறேன் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே ஒழிய நான் உங்களுக்கு வழியை காண்பிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. And we want to tell you that this Jesus is not simply a teacher who will just take hands and show you the way. ஏதோ இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெறும் போதகர் மட்டுமல்ல, ஏதோ கரத்தை பிடித்து காட்டுபவராக அல்ல. He is going to be your friend. அவரே உன்னுடைய நண்பனாக இருக்க போகிறார். He is going to be your elder brother. உன்னுடைய மூத்த சகோதரனாக அவர் இருக்க போகிறார். He will be your father and your mother. அவர் உன்னுடைய தகப்பனாகவும் உன்னுடைய தாயாகவும் இருக்க போகிறார். He will be your bridegroom. அவரே உன்னுடைய மனவாட்டியாக மனவாளனாக இருக்க போகிறார். He can take the place of all human relationships in this world. இந்த உலகத்திலே இருக்கிறதான மனிதருடைய எல்லா உறவுகளையும் அவரே வைத்திருக்கிறார். And those who have him will not be lonely after that. அவரை பற்றிக்கொண்டவர்கள் அதற்கு பிறகு ஒருபோதும் தன்னன் தனியராக உணர மாட்டார்கள். So into this messy world that lost contact with God. இந்த குழப்பமான உலகத்திலே நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிட்டால், into that world Jesus came. அந்த உலகத்திற்குள்ளாக இயேசு வந்தார். He saw that there was no one seeking after him. அவரை நோக்கி பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்பதை அவர் கண்டார். People were inventing their own ways of going to heaven. பரலோகத்திற்கு போகும்படியான வழிகளை மார்க்கங்களை ஜனங்களே உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள். No one was seeking after God. தேவனை நோக்கி தேடும்படியாக ஒருவரும் இல்லை. So he came down. ஆகவே அவரே வந்தார். That's called love. அதுதான் அன்பு. You know, one day one little baby fell into a pit. ஒரு நாள் ஒரு சிறு குழந்தை ஒரு பள்ளத்திலே விழுந்து விட்டது. The pit was about 40 feet deep. அந்த பள்ளமானது 40 அடி ஆழம் உள்ளது. And nobody could go there to pick up the child. யாருமே அந்த பள்ளத்திற்குள் இறங்கி அந்த பிள்ளையை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கவில்லை. A big crowd was around the pit. அந்த குழியை சுற்றிலும் பள்ளத்தை சுற்றிலும் ஒரு பெரிய ஜனக்கூட்டமானது நின்று கொண்டிருக்கிறது. They saw the child was alive. என்றாலும் அந்த பிள்ளை இன்னும் உயிரோடு இருப்பதை அவர்கள் கண்டார்கள். People did not know how to get down. They were giving ideas. அவர்களுக்கு எவ்விதமாக உள்ளே செல்வதென்பது தெரியவில்லை. என்றாலும் அவர்களோ பலவிதமான யோசனைகளை சொல்லுகிறார்கள். Suddenly a woman came from nowhere. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு ஸ்திரீ வந்தாள். She had many sarees in her hand. அவளுக்கு அவளிடத்திலே அநேக புடவைகள் இருந்தது. And she tied one saree to a tree nearby. அவள் ஒரு புடவையினுடைய ஒரு முனையை அருகாமையில் இருந்ததான ஒரு மரத்திலே கட்டினாள். Tied the other sarees end to end and made a rope. அதற்கு பிறகு மற்ற புடவைகளை முனை மட்டும் முனையாக அவள் கட்டி கொண்டே வந்தாள். While others were talking, she got down that rope into the pit. மற்றவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டு யோசனை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்திரீயோ அந்த பள்ளத்திற்குள்ளாக அப்படியே இறங்கினாள். She took down the child and with one child in one arm struggled her way back to the top. இப்பொழுது குழந்தையை எடுத்து ஒரு கையில் அணைத்தவளாக அடுத்த கையிலே இந்த புடவையை பிடித்துக் கொண்டு மிகவும் போராட்டத்தோடு மேலே ஏறி கொண்டு வந்தாள். Even the men were wondering how to get down. How did this woman have the courage to go down? ஆண்களே பிரமித்து ஆச்சரியப்பட்டு எவ்விதமாக கீழே இறங்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்திரீயோ அவள் மிகுந்த தைரியம் உள்ளவளாக கீழே இறங்கினாள். Then she explained, that's my child. அப்பொழுது அவள் சொன்னாள், இது என்னுடைய பிள்ளை. That's why she got that boldness. She couldn't just stand there and preach philosophy. She had to go down. அவள் ஆகவே தான் அவளுக்கு மிகுந்த தைரியம் வந்தது. அங்கே நின்று கொண்டு ஏதோ தத்துவம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. In the same way, our Jesus could not stay there in heaven and just speak philosophy. He came down into this pit.
ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து கொண்டு ஏதோ தத்துவம் பேசிக்கொண்டிருக்கவில்லை, நம்மை மீட்கும்படியாக அவரே கீழே இறங்கி வந்தார். That's why we say he is our true heavenly father. ஆகவே தான் அவரே நம்முடைய உண்மையான பரலோக பிதா என்று நாங்கள் பறைசாற்றுகின்றோம். He didn't just stay up there and give instructions. அவர் அங்கே இருந்து கொண்டு அங்கிருந்த அறிவுரைகளை அவர் சொல்லவில்லை. He didn't remain there and talk to man down here and tell us how to live. எவ்விதமாக மனிதன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அங்கே இருந்து கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. He came down because he was our true father. அவர் உண்மையான தகப்பனாக இருந்தபடியினாலே அவர் கீழே இறங்கி வந்தார். You know what the Bible says? வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? He came down unto his own and his own received him not. தம்முடைய சொந்த மாணவர்களிலே அவர் வந்தார், தமக்கு சொந்த மாணவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came down to show that he was the heavenly father. தாமே பரலோக பிதா என்பதை நிரூபிக்கும்படியாக காட்டும்படியாக அவர் கீழே இறங்கி வந்தார். Just imagine as that mother came down with that rope of saris and went to the child and lifted the child up and the child kicked the mother. ஒருவேளை இப்படி நினைத்து பாருங்களேன், இந்த தாயானவள் அந்த புடவை கயிற்றை பிடித்துக் கொண்டு கீழே அந்த 40 feet பள்ளத்துக்கு கீழே இறங்கி போய் அந்த குழந்தையை தூக்க முற்படுகின்ற நேரத்திலே ஒருவேளை அந்த குழந்தையானது அந்த தாயினுடைய முகத்திலே குத்து விட்டால் எப்படி இருந்திருக்கும்? That's exactly what we human beings did to our God. இதைத்தான் மனித வர்க்கமாகிய நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்த்து இவ்விதமாக செய்தோம். He made us. அவர் நம்மை சிருஷ்டித்தார். And when he saw that we were in a mess, he came down to save us. நாம் மிகவும் நிர்பந்தமான நிலவரத்தில் இருப்பதை கண்டபொழுது நம்மை விடுதலையாக்கும்படியாக அவரே கீழே இறங்கி வந்தார். What did we do? நாம் என்ன செய்தோம்? We hated him. நாம் அவரை வெறுத்தோம். We planned against him. நாம் அவருக்கு விரோதமாக திட்டம் தீட்டினோம். We found fault with him. நாம் அவரிலே குற்றம் கண்டுபிடித்தோம். We accused him. நாம் அவரை குற்றம் சாட்டினோம். We crucified him. நாம் அவரை சிலுவையில் அறைந்தோம். But still he loved us. என்றாலுமோ அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். He died on the cross not because he was a timid coward God. He did not know how to save himself. He died because he allowed himself to die because he knew if he did not we would. ஏதோ அவர் கோழையான ஒன்றும் அறியாத ஏதோ ஒரு பேதமையான ஒருவராக இருந்தபடியினாலே அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அவர் இன்னும் நம்மை நேசித்தபடியினாலே நம்மை மீட்கும்படியாகவே தம்மை தாமே சிலுவையில் அறையப்படும்படியாக அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தார். If he did not die we would die. அவர் மரிக்காமல் இருந்திருந்தால் நாம் மரித்திருப்போம். Because the Bible says that eventually we'll have to give account of all our lives. நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக நாம் நிச்சயமாக அது பதில் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have to pay our fine for all our wrong deeds. நம்முடைய எல்லா பழையான காரியங்களுக்காக நாம் அபராதம் செலுத்த வேண்டும். And that fine is not money, it's death. அந்த அபராதம் பணமல்ல, அது மரணம். But Jesus came down and paid that fine. இயேசு கிறிஸ்து தாமே கீழே இறங்கி வந்து அந்த அபராதத்தை நமக்காக அவரே செலுத்தினார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை சற்று மூடுவோமா? We are all going to meditate on Calvary for a minute. ஒரு நிமிட நேரத்திற்கு நாம் எல்லாரும் கல்வாரியை தியானிக்க போகிறோம். Jesus gave his life for us. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தருளினார். In a few minutes this message will close. இன்னும் சில நிமிடங்களிலே இந்த தேவ செய்தியானது முடிக்கப்பட்டுவிடும். That Jesus who died for us is in our midst. நமக்காக மரித்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். Think about his love. அவருடைய அன்பை சற்று யோசித்து பாருங்கள். Was it necessary for him to suffer so much? நமக்காக இவ்வளவுக்கு அதிகம் பாடுபட வேண்டுவது அவசியமா? He didn't die by a gunshot. ஏதோ ஒரு துப்பாக்கி குண்டினாலே அவர் மரிக்கவில்லை. He didn't die by hanging. It was, that would have been just a half a minute death. ஏதோ தூக்கு போட்டுக்கொண்டு அவர் மரிக்கவில்லை. ஏனென்றால் தூக்கு போட்டு சாவுதல் என்பது ஒரு நிமிட நேரத்தில் நடைபெறுகின்ற ஒன்று. He died a slow death. அவர் மிகவும் மெதுவான மரணத்திலே அவர் மரித்தார். He died a cursed death. அவர் மிகவும் சாபமான மரணத்திலே மரித்தார். He didn't keep back any of his blood for himself. தனக்கென்று எவ்வித ஒரு சொட்டு ரத்தத்தையும் தனக்கென்று அவர் வைத்து வைக்கவில்லை. He shed it all just for you.
உனக்காகவே அவைகள் எல்லாவற்றையும் சிந்தினார். Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, even if you are the only person in this world, ஒருவேளை நீ இந்த உலகத்திலே ஒரே நபரா இருந்திருப்பாய் என்றால், he would have still come down and shed his blood for you because he loves you. அவர் உன்னை நேசித்தபடியாலே நிச்சயமாகவே அவர் வந்து உனக்காக மரித்திருப்பார். He loves all of us, not just as a crowd, as a mass. He loves each one of us personally. ஏதோ நம் அனைவரையும் ஒரு முழு கூட்டமாக அவர் நேசிக்கவில்லை, தனிப்பட்ட முறையிலே தனித்துவமாக அவர் நம்மை நேசித்தார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Meditate on the cross. கல்வாரி சிலுவையை தியானிப்போமாக. Jesus is hanging there. இயேசு கிறிஸ்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். There were two thieves on either side. இரு பக்கங்களிலும் இரண்டு கள்ளர்கள். They were hanging for their own sins. அவருடைய பாவங்களுக்காக அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Jesus was hanging for you and for me. இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Brother, sister, we should be hanging between those two thieves. பிரியமான பிள்ளையே, அந்த இரண்டு கள்ளர்கள் மத்தியிலே நாம் தான் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். After hanging there, today you and I should be burning in hell. என்றாலும் after hanging there, you and I should be burning in hell. நீ அவர் அங்கு தொங்கப்பட்ட பிறகு, நாம் தொங்கின பிறகு, நாம் நரக அக்னியிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். But to prevent that, Jesus said, no, my children should not go there. I will die for them. என்றாலும் இதை அறிந்த இயேசு, என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அங்கு போக கூடாது, அதற்கு பதிலாக நான் என்னுடைய ஜீவனை தருவேன், தொங்குவேன். Let's close our eyes and meditate on the cross. நாம் நம்முடைய கண்களை மூடி கல்வாரி சிலுவையை தியானிப்போமாக. A young human being. ஒரு வாலிபன். He is not just an ordinary human being. அவர் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல. He is God. அவர் தேவனே. The only reason why he took all that pain was, my child, I love you. என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற ஒரே காரணத்தினாலே அவர் இத்தனை பாடுகளையும் உனக்காக பட்டார். When that blood came out, அந்த ரத்தம் வெளியே வந்தபோது, when his already broken and bruised back rubbed against that rough cross, அவருடைய ஏற்கனவே அடிப்பட்ட வாரினால் சவுக்கடிப்பட்டதான மிகவும் மோசமான நிலையில் காயப்பட்டதான அந்த அவருடைய முதுகு அந்த மர சிலுவையிலே அது உரசின போது, what pain would have come out, எவ்வளவு அதிகமான வேதனை உண்டாகியிருக்கும். When he hung under the by his own weight and those nails were holding him to the cross, what pain would have come out. அவர் தன்னுடைய முழு உடல் எடையும் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டதே எவ்வளவு வேதனையை தந்திருக்கும். When those thorns were entering into his forehead and gave him so much pain in the head, what pain would have come out. அந்த முட்கிரீடமானது அவருடைய சிரசுக்குள்ளாக சென்ற பொழுது எவ்வளவு அதிகமான வேதனையை அது தந்திருக்கும். How did he bear that? அவர் எவ்விதமாக இவைகள் எல்லாவற்றையும் சகித்தார்? He thought of you. அவர் உன்னை சிந்தித்தார். He thought of me. அவர் என்னை சிந்தித்தார். That love swallowed the pain. அந்த அன்பானது அந்த வலி வேதனைகளை விடுங்கி போட்டது. So much he loves you and me. அவ்வளவு அதிகமாக உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். Come to that relationship. அந்த உறவுக்குள்ளாக நீ வருவாயாக. You have someone who loves you. உன்னை நேசிப்பதற்கு ஒருவர் உண்டு. Here is a question. இங்கு ஒரு கேள்வி. Jesus is asking you. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கேட்கிறார். My child, I love you. பிரியமான பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். I don't just say it, I showed it. நான் அதை வெறுமனே வாயினால் சொல்லவில்லை, நான் அதை செய்கையினால் காண்பித்தேன். Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே, சகோதரியே, today discover your father. இன்றைக்கு உன்னுடைய தகப்பனை நீ கண்டுபிடித்துக் கொள்வாயாக. Today discover who, someone who loves you more than your husband, your wife, more than your father, your mother, more than any friend in this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான உன்னோட புருஷன், மனைவி, உன்னுடைய தகப்பன், தாய், உன்னுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற ஒருவர் உனக்குண்டு என்று அறிந்து கொள்வாயாக. Will you come to him? நீ அவரண்டை வருவாயா? Come back to him. நீ திரும்ப அவரண்டை வருவா? You lost him and you have been living a troubled life. நீ கலக்கமுள்ள ஜீவியத்தில் ஜீவித்த பொழுது அவரை நீ இழந்து போனாய். Come back to Jesus. இயேசு அண்டை திரும்ப வா. You may be a Hindu, you may be a Muslim, you may be a Buddhist, you may be an atheist, but he is your father.
நீ ஒருவேளை இந்துவாகவோ முஸ்லீமாகவோ புத்த மதத்தினராகவோ அல்லது நாத்திகனாகவோ இருக்கலாம், என்றாலும் உனக்கு இயேசு என்கிறதான தகப்பன் உண்டு. Whether you have accepted or not, he is your father. நீ அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவரே உன்னுடைய தகப்பன். Whether you accept it or not, he loves you. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி அவர் உன்னை நேசிக்கிறவர். Whether you accept it or not, he died for you. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி அவரே உனக்காக மரித்தவர். Whether you accept it or not, he is waiting for you now. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி இப்பொழுது அவர் உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். You may not see him, but he is right here in this place. நீ ஒருவேளை அவரை காணக்கூடாமல் இருக்கலாம், இப்பொழுதோ அவர் உன் அருகாமையிலே இருக்கிறார். He can change your life. உன்னுடைய ஜீவியத்தை மாற்ற வல்லவர். He can take away your loneliness. உன்னுடைய தனிப்பட்ட அந்த வெறுமையை அவர் மாற்ற வல்லவர். He can take away your guilt. உன்னுடைய குற்றத்தை எடுத்து போட வல்லவர். He can change your direction. உன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்ற வல்லவர். He is giving you his hand. அவர் தம்முடைய கரத்தை உன்னண்டை நீட்டி இருக்கிறார். You can hold his hand and follow him. அவருடைய கரத்தை இறுக பற்றிக்கொண்டு அவரை பின்பற்றுவாயாக. Your life is going to change. உன்னுடைய ஜீவியம் மாற்றப்படும். You will pass on from darkness to light. நீ அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கடந்து போவாய். You will pass on from death to life. நீ மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து போவாய். He is going to be your savior. அவரே உன்னுடைய இரட்சகர். He is going to be your friend. அவரே உன்னுடைய நண்பர். He is going to be your God. அவரே உன்னுடைய பாதுகாவலர். Decision is yours. தீர்மானிக்க வேண்டியது உன்னுடையது. You can tell all this is a lie and walk out of this place. இவைகளெல்லாம் பொய் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு நீ எழுந்து போகலாம். That's your wish, brother, sister. பிரியமான சகோதரனே சகோதரியே, அது உன்னுடைய விருப்பம். Or you can come and fall at his feet and say, Jesus, I want you as my savior. இயேசுவே, நீ இரட்சகர் என்று நீ அவருடைய கால்களை இறுக பற்றிக் கொள்ளலாம். What are you going to do? நீ என்ன செய்ய போகிறாய்? Brother, sister, பிரியமான சகோதரனே சகோதரி, there are so many people who have come here for the first time. முதல் முறையாக அநேகர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். You who have been saved by the blood of Jesus. நீ கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இரட்சிக்கப்பட்டாய். Shall we pray for them? நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். 1 minute, every believer be on their knees. ஒவ்வொரு விசுவாசி ஒரு நிமிட நேரத்திற்கு முழங்காற்படியிடுங்கள். We are going to pray for those lost souls. அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Not even one soul should go empty from this place. இந்த இடத்தை விட்டு ஒரு ஆத்துமாவாகிலும் வெறுமையாக திரும்பக்கூடாது. Everyone should meet Jesus tonight. இந்த இரவில் தானே ஒவ்வொருவரும் இயேசுவை சந்திக்க வேண்டும். Jesus is the friend of sinners. பாவியுடைய சிநேகிதனாக இயேசு Jesus is the friend of every human being in this world. இந்த உலகத்தில் இருக்கிற மனித வர்க்கங்களின் ஒவ்வொருவருடைய நண்பனாக இயேசு இருக்கிறார். We have many needs. அநேக தேவைகள் நமக்குண்டு. But put them aside now. எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். We are going to pray for one reason. ஒரே ஒரு காரணத்திற்காக ஜெபிக்க போகிறோம். The love of Jesus should touch the souls who have come here. இங்கு வந்ததான ஆத்துமாக்களை இயேசுவின் அன்பு தொட வேண்டும். Let's lift up our voices and pray. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். Let us not be ashamed as we pray. நாம் ஜெபிக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டாம். Let heaven hear our cry. நம்முடைய அழுகையின் கூக்குரலை பரலோகம் கேட்கட்டும். Let the blood of Jesus washed them of all their sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டும். அப்பா, உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறதால் உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய அன்பை அவர்கள் உணரட்டும். ஆண்டவரே, கல்வாரியின் தரிசனத்தினால் கல்வாரியின் அன்பினால் அவர்களும் மண்டை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. The Lord has heard our prayers. Let us praise him. தேவன் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் நீ என்ன செய்தாய்? உனக்காக
நீ ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாய், நீ ஒரு ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாய். எத்தனையோ வருடங்களாக இந்த வியாதியின் வல்லமை உன்னை கட்டி வைத்திருக்கிறது. இதோ கர்த்தர் உன்னை அழைக்கிறார், இதோ கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய், உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமையை விடுதலாக்கும்படியாய் இதோ கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சுகத்தை விடுதலை பெற்றுக் கொள்வாயாக. In the name of the Lord Jesus Christ, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான கர்த்தாவே, உடைய பரிசுத்தமுள்ள தயவுள்ள கரத்தில் கடந்து வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் வைக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவாய் எங்களை நேசித்து உண்மை ஒப்புக் கொடுத்தீர் என்று நீர் பேசினீர். ஆண்டவரே கரம் பிடித்த தேவன், எங்களை நடத்த நீர் வல்லவர். ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருடைய ஜீவித்துடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவருடைய ஆத்துமாக்களில் இருக்கிறதான அந்த கட்டுகள், அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவளை விடுதலையாக்கும்படியாக உடைய பரிசுத்த ரத்தத்தை கல்வாரியில் நீர் சிந்தினீரே ஆண்டவரே. உடைய ஆத்துமாவிய மரணத்தில் ஊற்றினீரே ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரம் கர்த்தாவுடைய செட்டுகளுக்கு கீழாக வருகிறவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவன், கல்வாரியிலே உடைய சரீரத்தின் தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர். இப்பொழுதும் கூட இங்கே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒரு விலைமை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே உம்மண்டை கடந்து வந்தால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே இந்த பந்தலுக்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமுள்ள தயவுள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே வியாதியின் வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சத்துருடைய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாவதாக. In the name of the Lord Jesus Christ, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சுகம், ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாவதாக. நாங்கள் கேட்டுக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீர் கடந்து வந்தபடினால் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் தயவுள்ள கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுமன்றாடி கேட்கிறவங்களே நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிதாவே, சோத்திர கர்த்தாவே, இந்த முதல் நாள் மாலை கூட்டம் ஆசீர்வதித்த கிருபைக்காக சோத்திரம். கர்த்தாவே, ஜனங்களை கொண்டு வந்து அவரோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரங்க தாவே. அதற்கென்று உடைய தாசனையும் பலப்படுத்தி பிரயோசனப்படுத்தி அபிஷேகித்ததுக்காக சோத்திரம். மாத்திரமல்ல, இயேசு பாவிகள் மேல மனதுருகி மன்னிக்கிறவராக, வியாதியுள்ளவர்கள் மனதுருகி சுகமாக்குறவராக, பலவீனப்பட்ட ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறவராக, இன்றைக்கும் மனமுருக்கம் உள்ள தேவனாக எங்களோட இருந்து கர்த்தாவே எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரங்கத்தாவே. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, தூரத்தில் உள்ளவைகளையும் ஆழத்தில் உள்ளவைகளையும் மறைவானவைகளையும் அறிந்திருக்கிறவர், அறிவிக்கிறவரே பரிசுத்தாவியானவர். ஆறுபடினால கர்த்தாவே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையினால பேசி உயிர்ப்பித்தபடினால் சோத்திரம். மாத்திரமல்ல, பாவம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்து உயிர்ப்பித்து இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே ஒரு கூட்டத்தார் தூரத்தில் இருக்கிற தேசமாகிய சியோன் எருசலேமுக்கு என்று உருவாக்கப்படவும் சிருஷ்டிக்கப்படவும் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு அந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்ள தக்க விதமாக உதவி செய்யணுமே. எங்களையும் உயிர்ப்பிக்க விடுமே, சபையாரையும் உயிர்ப்பிக்கணும் தாவே. அந்தபடி உடைய மகிமை நாளுக்கென்று இந்த இடத்துல ஒரு கூட்ட மனசுகள் சுவிசேஷத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்கத்தக்கதாய் தகுதிப்படுத்த வேண்டும். அதுக்கென்று எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.